என்னன்னா சிம்பு வந்து பொங்கல் விழுக்கிறார ஈஸ்வர படத்துக்கு மாஸ்டர் படத்துக்கும் விஜய் ரசிகர் எல்லாம் தன்னோட படத்தை வந்து பாருங்க என்னோட ரசிகர் எல்லாம் விஜய் படத்தை போய் பாருங்க சொல்லியிருக்காங்க அது கூகுள பத்தி ஐ லவ் போத் விஜய் அண்ட் சிம்பு ஸோ டெஃபினட்டாக வந்து நான் தியேட்டரில் போயிட்டு ரெண்டு பேர் மூவியுமே பார்ப்பேன் ஓகே ஐ வில் கிவ் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஓகே நான் யூஸ்வலாக மூவி எதுவும் பார்க்கறது இல்லை இனிமேல் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் மாஸ்டர் வந்து ரொம்ப நாளாக ஒரு வருஷம் ஆச்சு வந்து ஆடியோ லான்ச் வந்து அது ரொம்ப நாளாக ரொம்ப லேட் பிக்கப் ஆகிடுது மாஸ்டர் படம் இந்த பொங்கல் ஒரு விருதாக தான் நம்ம நினச்சி பார்க்குறோம் அதே மாதிரி சிம்பு வந்து இப்போ உடம்புலாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டுருக்கிறார் இந்த படத்தை ஈஸ்வரனில் அவரும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ரீஓப்பன் ஆகுறாரு சிம்பு அவரும் ஒரு எதிர்பார்ப்பாகிறாரு சிம்புவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் ரெண்டு படத்துலையும் ரெண்டுமே நல்லா இருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் தான் ஆனால் மாஸ்டர் ஒரு எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி சிம்பு கிட்ட உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாகிட்டார் ஸ்லிம் ஆகிட்டாரு மக்களோட ரசிகர்களும் ஃபேன்ஸும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு படம் வெற்றி படம் நல்லதான் என்னுடைய கருத்து அவ்வளோதான் ஆனால் ஃபேன்ஸுங்க வந்து எல்லா படத்தையும் பார்த்து ஆர்வமாக தான் இருப்பாங்க பொங்கலில் ஆனால் இருக்கிற படத்தில் வந்து இப்போ தியேட்டரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரியாது பார்க்கலாம் எல்லாமே ஒரு பொங்கலில் ஒரு புதிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்னோட கருத்து நான் மாஸ்டர் படம் தான் பார்க்கணும் ஏன்னா தளபதி படம் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணி பல மாதமாக வெயிட் பண்ணிருக்கோம் மாஸ்டர் படம் மாஸ்டர் படம்னு நானும் வெயிட் பண்ணியிருந்தான் இருக்கேன் அவருடைய இந்த ஒரு புதுசாக ஒரு லுக் வந்திருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸராக இருக்கார் வேறு லெவலில் இருக்கும் படம் ஆனால் நாங்களும் வெயிட் பண்ணுறோம் இன்னும் பத்து நாள் இருக்குது ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்க்கலாம்னு ஆசையாக இருக்கிறேன் அந்த பத்து கோசம் இப்போ ஈஸ்வரன் படத்துக்கு போவீங்களா ஈஸ்வரன் என்னோட தலை அவர் படம் கம்பல்சரி பார்ப்பேன் நான் ஆனால் ரெண்டு படம் கம்பேர் பண்ணி மாஸ்டர் படம் தான் ஃபஸ்ட்டு கிங்கு தளபதி எப்பவுமே இதை பற்றி ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் போன வருஷத்துக்கு போன வருஷம் அதாவது சர்க்கார் பிகில்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது பட் இந்த வருஷம் எப்படி இருக்க போது நிறைய எத்தனை நிறைய இது பண்ணியிருப்பாங்க இப்போ நிறையா இந்த காட்ஸு கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் இதாக தான் இருக்கும் போல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல பார்க்கும்போது நிறைய எப்படி சொல்லுது ஒரு ஐ மீன் எப்படி ஒரு சேஃப்டியாக பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இந்த வாட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் மாதிரி இப்போலாம் இருக்காது ஐம் ரைட் நான் இப்போ கொரோனானால வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பார்க்குற மாதிரி நிறைய இது பண்ணலாம் பட் சிம்பு சார் என்ன சொல்லியாங்கன்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் ஏன் மூவி பாங்க ஏன் ஃபேன்ஸாக விஜய் சார் மூவி போவாங்க தட்ஸ் குட் அவர் நல்லது தான் சொல்லியிருக்காரு சரிங்களா நல்லது தானே இது யார் ஃபேனானா ஆனால் விஜய் ஃபேன்ஸ்னால் அது விஜய் படம் தான் முக்கியமாக பார்ப்பாங்க அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் ஐம் ரைட் ஸோ அதனால ஒன்றும் இல்லை பார்க்கலாம் சிம்பு ஃபேனாக சிம்பு வந்து பேக் டு ஃபார்ம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் அவர் உடம்பு ஏற்றினார் இப்போ அப்படியே ரொம்ப ஏறிக்கிட்டார் தலை அஜித் மாதிரி அவர் ஏறுக்குவார் ஏற்றுவார் அந்த மாதிரி இவரும் உடம்பு ஏற்றினார் இப்போ ஏறிக்கிட்டார் ஸோ இது இப்போ இருக்க சிம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் இந்த தாடி அந்த ஹேர் ஸ்டைல் லைட்டாக ஃபேஸ்க்கு கூட லைட்டாக மாறி இருக்குது அது மாதிரிட்டா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சிம்பு ஈஸ்வரன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஃபுல்லாக வில்லேஜ் ஸ்டோரி ஐ திங்க் சம் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் நானும் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஃபஸ்ட்டு நம்ம தளபதி அதுக்கப்புறம் தான் அதான் பார்க்கலாம் கன்ஃபார்ம் எல்லாரும் போய் பாருங்க மாஸ்டர் ரொம்ப மாஸ்டர் வேற லெவலில் இருக்கும் ஈஸ்வரன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க நான் தளபதி ஃபேன் தான் ஆனால் சிம்பவும் பிடிக்கிறோம் பிடிக்கும் எனக்கு நான் ரெண்டு படத்தை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மாஸ்டர் வந்து நான் இப்போ தான் எயிட் மந்த் மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ இருந்தால் பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக படத்துக்கு போவேன் நான் அதே மாதிரி மக்கள் அதிகமாக வரணும் என்ன பண்ணுறது இப்போ அது மாதிரி சிச்சுவேஷன் இல்லையே கோவில் குளம் எல்லாத்துக்கும் அதிகமாக தான் ஆட்டம் கூட்டம் போயிட்டு இருக்காங்களே அப்போ படத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பயம் இருக்குல்ல இருக்குமே இந்த 50% வந்து இன்னும் 100% நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு ஏன்னா டிக்கெட்ஸ் டிமாண்ட் ஆகிடும் இல்லை பல பேருக்கு அது ஒரு காரணம் தான் சொல்கிறேன் அதை நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பு சொன்னதை வரவேற்கலாம் நான் விஜயோட ஃபேன் எப்பயுமே விஜயோட படத்துக்கு மட்டும்தான் போவேன் சிம்பு சொன்ன மாதிரி சிம்பு படத்துக்கு போகணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது நான் விஜயோட மாஸ்டர் படத்துக்கு மட்டும்தான் நான் போவேன் இல்லை அவர் சொன்னாலும் சொல்லலைனாலும் எப்பயும் விஜய் படம் தான் கெத்து அவர் தியேட்டருக்கு கூட்டம் வரணுன்றதுக்கோசரம் அவர் சொல்கிறாரு ஓகேவா எங்களை எங்களுடைய தளபதி படத்துக்கு மட்டும்தான் நாங்கள் எப்பயுமே போவோம் தளபதி தான் மாஸ்டர் படத்துக்கு தான் நான் போவேன் ஏன்னா ஒரு வருஷமாக எந்த மூவியும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமே ஏன்னா அவ்வளோ சினிமாக்கெல்லாம் போனதில்லை ஃபேமிலியோடு இதுதான் போகிறேன் ஒரு வருஷம் கழிச்சு பேன் இந்தியா மூவி ஈஸ்வரன் படத்துக்கு ஈஸ்வரன் அதுவும் போகலாம் ரெண்டுத்துல எது கழிச்சாலும் ஓகே தான் ஃபேமிலி கூட போகலாம் ஏன்னா சிம்பு வந்து ஃபுல் கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு உடம்பு ஏற்றி இறக்கியிருக்காரு ஸோ அதை பற்றி அது நல்ல விஷயந்தான் டேர்னிங் பாயிண்ட் தான் அது ஈஸ்வரனும் பார்க்க வேண்டிய படம் தான் பார்க்கணும் ஃபேமிலியோடு பார்க்கணும் மாஸ்டர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கணும் ஈஸ்வரன் ஃபேமிலியோடு பார்க்கணும் அதாவது சினிமா ஃபீல்டு வந்து டவுனில் இருக்குது
அதை திரும்ப அகைன் பழையபடி கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான். அதாவது என்னுடைய நானும் முன்னேறணும், அவங்களும் முன்னேறணும். பொங்கலுக்கு வந்து ரசிகர்களுக்கு இது ஒரு ட்ரீட்டாக இருக்கட்டும், பழையபடி சினிமா வந்து எதிர்த்து வரணும், இது கொரோனாலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிம்பு சொல்லியிருக்காரு. இப்போ கடந்த காலமாக பார்த்தீங்கன்னா சிம்பு எடுத்து எல்லா படமும் ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப்லாம் கிடையாது, அவர் எடுக்கிற படம் எடுத்துகிட்டு தான் இருக்காப்புல. மக்களுக்கு வந்து ஒரு சஜஷனு, ஒரு நல்ல படத்தை இருந்தால் ஓட வைப்பாங்க, நல்ல படம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ளாப் ஆகும். அதனால் இவங்க ஏற்ற தள்ளு அப்படின்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இப்போ விஜய் கூட நிறைய படம் ஓடலை, அதுக்காக நம்ம விஜய் படத்தை வந்து அதுக்காக அவர் டிஸ்கிரிப்ஷன் பண்ணலையே, ஸோ அவரும் படம் நம்ம பார்க்குறோம்ல. அதுமாதிரி சிம்மு வந்து இப்போ ஈஸ்வரன் படம் வந்திருக்கு, நல்லபடியாக அவர் உடம்பு குறைச்சிருக்காரு, என்ன எஃபெக்ட் கொடுக்கணுமோ அதை நல்லா கொடுத்துருக்காப்புல. ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சக்ஸஸாக இருக்கும், இதுக்கு மேலே வர படங்களும் அவர் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணுவார்னு எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சிம்பு பொறுத்த வரைக்கும் இருக்கிறது தான் சொல்லுவார் தப்பில், பின்னாடி போகணும், அடுத்தவங்களை வந்து டிஸ்கஷன் பண்ணணும், இல்லாட்டி டிஸ்மெண்ட் பண்ணணும், இல்லை இப்படி தான் பேசணுன்றது அவர் எண்ணங்கள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா அவரோட ஃபுல் எஃபெக்ட் கொடுப்பார் இப்படி தான் அப்படின்னு. இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபெக்ட் மக்களுக்காகவே இந்த படத்தை எப்படியாச்சும் நம்ம ரீச் பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஈஸ்வரன் படம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா 90%, 10%னா கொஞ்சம் அங்கங்கே ஒரு நிலவு சொல்லிகள் இருக்கலாம், ஆனால் 90% இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா அவரோட ஃபுல் எஃபெக்டும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு சாரணும், மக்களுக்கு கருத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரீதியாக தான் பண்ணியிருக்காரு. தவிர இதில் எந்த ஒரு மாஸ்டர் படம் பார்த்தா வந்து ஹிட் ஆகிடும், மாஸ்டர் படம் பார்க்கல ஹிட் ஆகாது அந்த ஒரு எதிர்நோக்கங்களே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட ஆக்டரோட ஒரு எஃபெக்ட் தான் சொல்லுவாங்க, அந்த எஃபெக்ட் இதில் கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து சிம்புக்கு இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. சொல்கிறதுனா அவர் அவரோட ஒப்பீனியன் அவர் சொல்லியிருக்காரு, பட் ஆனால் விஜய் ரசிகர்லாம் விஜய் படத்துக்கு மட்டும்தான் போவோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் இருந்தால் தான் அதை நாங்கள் பார்ப்போம். எப்போவுமே தளபதி தளபதி மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ போயிடுவீங்களா மாஸ்டருக்கு? ஆமாம், டிக்கெட் புக் பண்ணிட்டோம் நாங்கள், 13ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஷோ நாங்கள் போகிறோம். அது கரெக்டு தான் ப்ரோ, அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தானே. அவர் படத்துக்கு போனோம், படம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா கொரோனாக்கு அப்புறம் அதான் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு படத்துக்குமே போய் தான் ஆகணும். நம்ம இஷ்டம், நான் மாஸ்டர் படத்துக்கு போகணுன்னு ஆசை, ஃபஸ்ட்டு அதுக்கு தான் போவேன், ரெண்டாவது சிம்பு படத்துக்கு போவேன். டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? ஆ, டிக்கெட் இப்போ தான் புக் பண்ணோம், இனிமேல் தான் புக் பண்ணோம். எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? மாஸ்டர் வெறித்தனமாக வெயிட்டிங் ப்ரோ, வெறித்தனமாக வெயிட்டிங், அது ஒரு வருஷம் ஆகுது ப்ரோ, நான் எப்போ ரிலீஸ் ஆகும் தான் வெயிட் பண்ணுறேன். சிம்பு படம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, அதுக்கும் வெயிட்டிங் தான். ரெண்டு படமும் தியேட்டரில் போய் பார்க்கணும் கண்டிப்பாக, ரெண்டு படமும் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் ப்ரோ. நமக்கு இந்த அமேசான் ப்ரைம் இதெல்லாம் எதுவும் பார்க்கறது பிடிக்காது. அதாவது மாஸ்டருக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, அதுக்காக இப்போ மாஸ்டர் வெயிட் பண்ணதுனால ஃபுல்லாக இப்போ பொங்கல் அதுதான் இதுவாக ஆகும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஈஸ்வர் சிம்பு வந்து இப்போ பாடிலாம் குறைச்சிருக்காரு, அது வேறு பயங்கர வரவேற்பாக இருக்குது, அதுவும் பார்க்கலாம் எப்படின்னு. ஆனால் மாஸ்டராக ஈஸ்வரான்னு பார்க்கும்போது மாஸ்டர் தான் இதுவாகும்னு சொல்லிட்டு. விஜய் ஃபேனா நீங்கள்? விஜய் ஃபேன், தளபதி ஃபேன். ஈஸ்வரும் பாருண்டு பார்ப்போம், ஆனால் ஃபுல் சப்போர்ட் எப்படின்னா மாஸ்டருக்கு தான். என்னோட கருத்து வந்து மாஸ்டர் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய் ரசிகர்கள் எப்போவுமே மாஸ்டர் படத்துக்கு தான் போவாங்க, எப்படி அது சிம்பு படத்துக்கு போவாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய இந்த கொரோனா டைமில் அதிகமாக தியேட்டர் எதுவும் ரிலீஸ் ஆகிறதுனால ரெண்டு படமே பார்க்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ரெண்டு படத்துக்குமே போவீங்களா? ஆ, கண்டிப்பாக. அதாவது படம் இது இதை பாருங்கள் இவரதை பாருங்கன்னு சொல்கிறது யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து அது. யார் படத்தை யார் வேணால் பார்க்கலாம், இப்போ விஜய் ரசிகர் வந்து விஜய் படத்தை தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது, யார் படத்தை வேணால் பார்க்கலாம், எந்த சப்ஜெக்ட் நல்லா பிடிச்சிருக்கோ அதை போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் இப்படி சொல்கிறதுனால அவருக்கு தான் பாதிப்பை தவிர விஜய்க்கு வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அவர் என்ன என்ன சொல்லியிருக்காருன்னா இதை பேஸ் பண்ணி தியேட்டருக்கு வந்து போய் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கட்டாயம்லாம் யாருக்கும் கிடையாது. விஜய் படத்தை பார்க்கணுன்றதும் கட்டாயம் கிடையாது, அவர் படத்தை சிம்பு படத்தை பார்க்கணும் கட்டாயம் கிடையாது, பார்க்கணுன்ற எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க, அது ஜனன்றதை போய் பார்க்க தான் செய்யும். அதாவது ப்ரோ அவர் சொன்னதுக்கு ரீசன், அவர் சொன்னதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல மனசு, அவரோட நல்ல மனசு தான் சொன்னேன். ஆக்சுவலாக அவர் ஜென்யூன் பர்சன் அண்ட் இன்னசன்ட் பர்சன்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது என் படத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்லி அவர் வந்து எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக பேசலை. அவர் என்னோட ஃபேன்ஸ் வந்து அந்த மூவியும் பாருங்கள், அவரோட ஃபேன்ஸ் வந்து எங்களோட மூவியும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் காமராக தான் பேசியிருக்காரு. அவரை பொறுத்தவரையில் வந்து சினிமா இண்டஸ்ட்ரின்றது வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு இது, அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு அவர் நினச்சிருக்காரு, அவ்வளோதான் வேறு ஒன்றும். இப்போ என்னென்னா இப்போ ரெண்டு படம் நீங்கள் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ரெண்டுமே தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான், பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எந்த படம் பார்ப்பீங்க?
ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி கேள்வி இதுதான் ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன் சொல்லுவாங்க. ஓகே பொதுவாக ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் எந்த படம் ஃபஸ்ட்டு ஈகராக வெயிட் பண்ணுற மூவி இதுதான் ஈஸ்வரன் தான் நான் பார்க்கணும், ஏன்னா எஸ்டிஆர் வந்து கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஒரு இதில் இருப்பாங்க. இது சஸ்பென்ஸ் ப்ரோ, சொல்ல மாட்டேன். அவர் போற ஒரு ஒரு ஸ்டைலுமே கெத்தா இருக்கும், ரொம்ப ரொம்ப விஜய் ரொம்ப பிடிக்கும். சிம்புன்னு யாருன்னு தெரியல உங்களுக்கு? பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அவரையும் ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய அன்சிகாவோட நடிச்சு அவங்க அந்த அக்காவோட நடிச்சு நாங்கள் பார்த்துருக்கோம். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த சீனில் ஒரு பாட்டு வரும், அதில் ரொம்ப அழகாக டான்ஸ் நடிச்சிருக்காரு, அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும். கெத்தாக இருக்கும், ஸ்டைல்லாம் கெத்தாக இருக்கும். சின்ன வயசில் ஒரு வாட்டி நடிச்சிருக்காரு, அதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுவும் செம்ம ஸ்டைலாக இருக்கும், அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நல்ல விஷயந்தான், வரவேற்க வேண்டியது தான். ஏன்னா தேட்டர்ஸ்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது. பட் ப்ரொடியூசர் அவங்களும் இதில் வந்து பைசா போட்டிருக்காங்க. நம்மளும் இவ்வளோ நாள் கொரோனா டைமில் வீட்லேயே இருந்துட்டோம். இப்படி இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இது நல்ல கருத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். பட் சிம்பு சொன்னது நல்லது தான், அது ஒன்றும் தப்பாக ஒன்றும் விஷயம் இல்லை. எங்கள் தளபதி கேட்டாலும் அப்படி தான் சொல்லியிருப்பார். அதனால் இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் தான் அந்த 100% சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி. ஆமாம், இப்போ தான் அதெல்லாம் வந்துட்டுருக்கு, நாங்கள் பார்த்தோம். ஸோ எங்கள் தளபதி ஸ்டெப் எடுத்து தான் இது வந்திருக்கு, நாங்கள் காலரை தட்டி சொல்வோம். ஆமாம், தளபதி படமும் பார்ப்போம். ஆமாம், தளபதி படமும் பார்ப்போம், சிம்பு படமும் பார்ப்போம். எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அது மாதிரி நாங்கள் கேட்டு நடந்துப்போம். ஓகே, தேட்டரில் எல்லாரும் பாருங்கள். நீங்களும் தேட்டரில் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக. பொங்கல் அன்னைக்கு எடுத்தாச்சா? இல்லை, ரிசீவ் பண்ணியாச்சு. இது நல்ல விஷயந்தான். சிம்பு சொன்னது வந்து மக்களை வந்து தேட்டருக்கு கொண்டு வரும், கண்டிப்பாக வந்து இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஆனால் வந்து மக்களும் வந்து பாதுகாப்போடு வந்தாங்கன்னா எல்லாருமே சேஃப்டியாக இருப்பாங்க. அதனால் சிம்பு சொன்னது ஏற்றுக்கக்கூடிய கருத்து தான். நீங்கள் தேட்டரில் தான் படம் படம் பார்க்கணும்? தேட்டரில் தான் பார்ப்போம், தேட்டரில் தான் பார்ப்போம். தேட்டரில் பார்த்தா தான் நம்மளுக்கு முழு திருப்தி இருக்கும். நிறைய தொழிலாளர்கள் அதனால் இருக்காங்க, அவங்களையும் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே அவங்க கொரோனாவில் நிறைய அந்த திரைப்படத்துறை சம்மந்தமாக நிறைய பேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. நம்ம எல்லோரும் போய் தேட்டரில் பார்த்தா தான் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும்.